கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிரைஸ்ட் டிவியின் சேனல் வாயிலாக உங்களை நான் மறுபடியும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள் உங்கள் அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி ஈஸ்டர் டே. இந்த ஈஸ்டர் திருநாள் அல்லது உயிர்த்தெழுதல் திருநாள் ஏன் நாம் விமர்சையாக அல்லது மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம்? இந்த உயிர்த்தெழுதல் நாள் என்ன சொல்லுகிறது அல்லது நமக்கு என்ன இந்த உயிர்த்தெழுத நாள் கற்றுத்தருகிறது? 3 நாட்களுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காகவும், அவர் பாவம் அறியாதவராக, பாவம் செய்யாதவராக, அவர் நம்முடைய மீறுதலுக்காகவும், நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும், நம்மளுடைய பாவத்தின் பலியாக அவர் தம்மை தாமவே இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். இதற்கு இந்த நம்மளுடைய பாவங்கள் அல்லது இந்த உலகத்தின் பாவங்களை அவர் தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு பாடு அனுபவித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இதற்கு ஒரு திருமறையிலிருந்து நாம் இதற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் தமது சீஷர்களோடே ஒரு சமயம் படவிலே ஏறி அவர் அந்த படவின் அடித்தட்டிலே போய் படுத்து விடுகிறார். அங்கே அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். அந்த சமயத்தில் அவர்களுடைய சீஷர்கள் மேல் தட்டில் இருந்தபோது கடலானது கொந்தளிப்பும் மிக இறைச்சலுமாக காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இயேசு தங்களோடு இருக்கிறதை மறந்து அவர்கள் அந்த கடலுடைய இறைச்சலையும், கடல் கொந்தளிக்கும் அந்த சத்தத்தையும், அந்த காட்சியும் அவர்கள் கண்டு பயந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் தங்களை தாங்களே வந்து பயத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசுவை தேடிய போது அவர்கள் இயேசுவை காணவில்லை. கீழ்த்தட்டில் வந்து இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவர்கள் இயேசுவை எழுப்பி அவர்களிடத்தில் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு தெரியாதா என்று. அப்பொழுது இயேசுவானவர் விரைந்து மேலே வந்து கடலையும் காற்றையும் அவர் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று வினாவினார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே கடலும் காற்றும் அவருக்கு இசைந்தது, அது அமைதலாய் மாறிற்று. அந்த இடத்தில் ஒரு சமாதானம் நிலவியது. இதே போல பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். அந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் என்னவென்றால் நினைவே பட்டணம். நினைவே பட்டணம் என்றால் யோனா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். யோனா என்ன செய்தான்? கடவுள் அவருக்கு ஒரு காரியத்தை சொன்னபோது அவனும் படவிலே ஏறினான். ஆனால் செல்ல வேண்டிய படகில் ஏறாமல் அவன் வேறொரு படகிலே ஏறி அதே போல் கீழ்த்தட்டில் அடித்தட்டில் அவன் படுத்து உறங்கிவிட்டான். அப்பொழுது மேலே அந்த கடலும் அங்கே இறைச்சலாக இருந்தது. கடலும் அமைதியாக இல்லை. கடலும் கொந்தளித்தது. காற்றும் அடித்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அது மேல் தட்டில் இருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டு ஒவ்வொருவர் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த சமயத்திலும் காற்றும் கடலும் அவர்களுக்கு அடங்கவில்லை. கடைசியாக அவர்களும் கீழ்த்தட்டில் வந்து யோனாவை எழுப்புகிறார்கள். நாம் எல்லாம் மடிந்து போகிறோம். நீர் இங்கே மிக அழகாக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று. அப்பொழுது அவன் எழுந்து சொல்லுகிறான், இந்த காற்றும் கடலும் அமைதியாக நீங்கள் சுகப்பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னை தூக்கி கடலிலே போடுங்கள் என்று சொன்னான். அவனை தூக்கி கடலிலே போட்ட உடனே அந்த காற்றும் கடலும் அமைதலாக இருந்தது. இந்த இடத்தில் இந்த 2 சம்பவமும் நமக்கு என்ன சொல்லுகிறது? அங்கே
இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யாதவர். அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே காற்றும் கடலும் அவருக்கு அமைதலாக இருந்தது. ஆனால் யோனாவின் காரியத்தை நாம் பார்க்கிற வேளையில், யோனா பாவம் நிறைந்தவனாக இருந்தான். அவன் பாவம் செய்தான், கடவுளுடைய வார்த்தையை செவி கொடுக்கவில்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் இசையவில்லை. அதனால் அவனை தூக்கி போட்ட உடனே அவனுடைய பாவ சரீரம் அந்த கடலிலே போட்ட உடனே கடல் அமைதலாயிற்று. இப்பொழுது இப்படியதாக இரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவானவர் இந்த உலகம் எனும் கடலில் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாக இந்த உலகம் எனும் கடலில் தம்முடைய சொந்த சரீரத்தையே, தம்முடைய சொந்த இரத்தத்தையே போட்டுவிட்டபடியால் இன்றைக்கு நமது உலகமானது பாவத்தினால், பாவம் நிறைந்த உலகம் கழுவப்பட்டு அது ஒரு பரிசுத்தமாக மாறிவிட்டது. அதற்கு சாட்சியாக இயேசுவானவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உயிரோடே எழுந்து வருகிறார். அவர் இன்றைக்கு அவர் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும்படியாக, தேவகுமாரன் தம்முடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக அவர் சகல பாவங்களிலிருந்து ஜெயித்து அவர் ஒரு அரசனாக இப்பொழுது மூன்றாம் நாள் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு அவர் காட்சி அளிக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு தேவனானவர் என்ன சொல்கிறார்? நம்மளுடைய சுய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஈகோக்கள், நம்மளுடைய தற்பெருமைகள் அனைத்தையும் கடல் என்னும் இந்த உலக கடலிலே எப்படி ஆண்டவர் தமது வார்த்தையை அனுப்பி சுத்திகரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை மீட்டு கொண்டாரோ, அதே சமயத்தில் நாம் இந்த உபவாச நாட்களில் செய்த காரியங்கள், தேவனுக்காக நாம் அனுசரித்த நாட்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதை மிக ஆழமாக பற்றி கொண்டிருக்கிறோம், விட முடியாத காரியங்கள், சிற்றின்பங்கள், எல்லா விதமான காரியங்களில் இருந்தும் தேவனானவர் அதை பூமி அடியில் பாதாளத்தில் புதைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உயிர்ப்பிக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஒளி வீசு வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனானவர் தம்முடைய பிதாவின் வலது பாசத்தில் ஒரு குற்றமற்றவராக அரசனாக வீற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய உயிர்த்தெழுந்த நாளில் நம்மளுடைய பழைய பாவங்கள் அனைத்தையும் நாம் களைந்துவிட்டு புது சிருஷ்டியாக, புது பலனாக, புது ஜீவன் உள்ளவர்களாக நாம் இயேசுவை கண்டு கொண்டு மற்றவர்களுக்கு அதை ஒளி வீசத்தக்கதாக இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாளில் நாம் அதை தீர்மானமாக எடுத்துக்கொள்வோம். நாம் இனி பாவிகள் அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம் இனி பாவிகள் என்று நாம் ஒருபோதும் சொல்லாதபடிக்கு, நான் பாவம் செய்து கொண்டு இருந்தேன், ஆனால் இப்பொழுது பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல நாம் தேவன் அழைக்கிறார். நம்முடைய தேவனானவர் நம்முடைய பாவங்கள், முன்னோர்களின் பாவங்கள், நமக்கு வரப்போகிற சந்ததிகளின் பாவங்கள் அத்தனையும் சிலுவையிலே வென்று எடுத்தார், சாத்தானை வென்று எடுத்தார். இன்று அவர் ஜெப வீரனாக, ஒரு ஜெய வீரனாக நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பின் ஈஸ்டர் திருநாட்டில் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பழைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு புது சிருஷ்டியாக, புது புத்துணர்ச்சி உள்ள, புதிய ஜீவன் உள்ளவர்களாக நாம் வாழ வளர கிறிஸ்து தாமே நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.